ஹலோ வீவர்ஸ், திமுகவில் இணைந்த அன்வர் ராஜா ஸ்டாலின் கொடுத்த மிகப்பெரிய பதவி மிரண்டு போன இபிஎஸ் ஓபிஎஸ் அவர்கள் வாங்க அது என்ன தவன்னு விரிவாக வீடியோக்குள்ளே பார்க்கலாம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் காலத்திலிருந்தே அதிமுகவில் இருந்து வருபவர் அன்வர் ராஜா. தமிழக அமைச்சர், நாடாளுமன்ற உறுப்பினர், அதிமுகவின் சிறுபான்மையின தலைவர் என பல பதவிகளில் வகித்தவர். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் மறைவிற்கு பிறகு அதிமுக இரண்டாக பிளவுபட்ட போது சசிகலாவுக்கு ஆதரவாக பேசி வந்தார். சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக தோற்றதற்கு பாஜகவுடன் கூட்டணி வைத்ததே காரணம் என்று குறை சொன்னார். சில நாட்களுக்கு முன் அதிமுக தலைமைச் செயலகத்தில் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் கூட்டம் நடத்தப்பட்டது. அந்த கூட்டத்தில் சசிகலாவை கட்சியில் சேர்த்தால்தான் அதிமுக பழைய நிலையை அடைய முடியும், இல்லை என்றால் மிகவும் மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டுவிடும் என்று சொல்லியவுடன் முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் அடிக்க பாய்ந்ததாக தகவல் வெளியானது. அதற்கு எடப்பாடி அவர்கள் தரப்பிலிருந்து அவர் எடப்பாடி அவர்களை ஒருமையில் பேசிய ஆடியோ ஒன்று வெளியானது. எடப்பாடி அவர்கள் தரப்பை கோபப்படுத்தியதால் தான் இந்த பிரச்சனை என்று சொல்லப்பட்டது. இதற்கிடையே அன்வர் ராஜா அளித்த பேட்டியில் அதிமுக தலைமை சரிவர செயல்படவில்லை, சசிகலாவை கட்சியில் சேர்த்திருந்தால் கூடுதலாக வெற்றி கிடைத்திருக்கும், தலைமையிலும் சரியான திட்டமிடல் இல்லை என்று இபிஎஸ் ஓபிஎஸ் இருவரையும் விமர்சித்து பேசியிருந்தார். இதனால் அன்வர் ராஜா அதிமுகவின் பொறுப்புகளிலிருந்தும் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்தும் நீக்கப்பட்டுள்ளார். கட்சியின் கொள்கை கோட்பாடுகளுக்கு எதிராக செயல்படுவதால் அன்வர் ராஜா அதிமுகவிலிருந்து நீக்கப்படுவதாக இபிஎஸ் ஓபிஎஸ் ஒன்றாக இணைந்து அறிக்கை வெளியிட்டுள்ளனர். இதனால் அன்வர் ராஜா திமுகவின் இணைந்துள்ளதாகவும் தகவல் வெளியானது. ஏற்கனவே திமுகவில் இணைவது பற்றி முதல்வர் ஸ்டாலின் அவர்களிடம் பேசி உள்ளதாகவும் அதிமுகவில் தன்னை அசிங்கப்படுத்தி வெளியேற்றியதால் திமுகவில் இணைந்து விட்டார் என்றும் சொல்லப்படுது. மேலும் அன்வர் ராஜா அதிமுகவின் மூத்த தலைவர் என்பதால் அவருக்கு கட்சியில் ஒரு சிறந்த பதவியை அளிக்க வேண்டும் என்றும், அதிமுகவின் சிறுபான்மை இன தலைவராக இருந்தவர் என்பதால் அதில் சம்பந்தப்பட்ட ஒரு இடத்தை அவருக்கு திமுகவில் ஒதுக்கலாம் என்று முதல்வர் ஸ்டாலின் முடிவெடுத்துள்ளதாக தகவல் வெளியாகிருக்கு. ஓகே வீவர்ஸ், வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.